Hi friends, welcome to Mini House Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு மினியேச்சர் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன குக்கிங் வீடியோன்னு கேக்குறீங்களா? ஆமா, இன்னைக்கு நாங்க ஆப்பிள் வச்சு ஒரு டிஃபரெண்டான ரெசிபி தான் பண்ண போறோம். ஸோ டிஃப்ரெண்டான ரெசிபின்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு நம்ம தோசை ரெசிபி பண்ண போறோம். ஸோ ஆப்பிள் வச்சு தோசாவா நீ கேட்பீங்க? ஆமா, ஆப்பிள் வச்சு தோசை மட்டும் இல்லை, ஆப்பிள் வச்சு சட்னியும் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். ஸோ அதனால எல்லா நாங்கள் வந்து இன்றைக்கி வெளியே சமைக்க போறோம், வீட்டுக்குள்ளேயே அம்மாவோட கிச்சன்லேயே செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அங்கே போய் தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆப்பிள் வச்சு சட்னியும் தோசையும் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஆப்பிள் தோசாவும் எப்படி ஆப்பிள் சட்னி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும் மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் இன்னும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் வந்து தோசை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம அந்த மாவோட இந்த ஆப்பிள் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஆப்பிள் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரை ஆப்பிள் மட்டும் நம்ம இந்த உள்ளே இருக்க விதை, அப்புறம் அந்த குச்சி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். அந்த விதையில எல்லாம் பார்த்துக்கோங்க, அப்புறம் தான் நமக்கு வந்து நம்ம அரைக்க முடியும். அதனால தான் இப்போ அந்த மாதிரி நம்ம விதை எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். தோல் வந்து நீங்கள் எடுக்க வேணாம், அப்படி உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு தோணுச்சு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் வந்து எடுக்காமல் அப்படியே தான் போட போகிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ இது வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆப்பிளை மட்டும் தனியாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம், இந்த தோசைக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக அரைச்சிக்க போகிறோம். இப்போ நான் அரைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் வந்து குறை குறைந்தான் அரைச்சிருக்கேன், அப்போ தான் நம்ம ஆப்பிள் போட்டிருக்கிறது கொஞ்சமாக தெரியும், அதுக்காக தான். இப்போ இதில் வந்து மாவில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். சோடா போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து அந்த ஆப்பிளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து உப்பு போடக்கூடாது, ஏன்னா நம்ம ஆப்பிள் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் நம்ம இதில் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதில் ஆப்பிள் மட்டும் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட ஆப்பிள் தோசையோட மாவு வந்து ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே போட்டுட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தோசை மாவு வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம சட்னிக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலாம். இது மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான பதம் வந்து கிடைக்கும். ஏன்னா ஆப்பிளே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் கெட்டியாக பண்ணிங்கன்னா ஆப்பிளோட தண்ணியை சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அவ்வளோதான், அதை எடுத்து நான் மூடி வச்சுட்டேன். இப்போது ஆப்பிள் சட்னிக்காக இந்த மாதிரி நம்ம அரை ஆப்பிள் தனியாக எடுத்து வச்சோம்லையும் அதுலேயே அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டுக்கோங்க, அப்படியே ஒவ்வொரு பீஸஸாக நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி இதில் நம்ம வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஆப்பிள் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். அடுத்ததாக வந்து இதில் கொஞ்சம் நம்ம பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பொட்டுக்கடலையும் போட்டாச்சு. அடுத்ததாக இதில் நம்ம கொஞ்சம் காரத்துக்காக வரமிளகா போட்டுக்க போகிறோம். அடுத்ததாக கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் அது எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் புளியும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்காக இப்போ நான் வந்து ஆட்டங்கள் எடுத்துட்டு வந்துட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் போயிடுச்சு, அதனால் வந்து வெளியே இருக்க ஆட்டங்களுக்கு வந்து இந்த சட்னி வந்து அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். ஆப்பிள் வச்சு கொஞ்சமாக தான் நம்ம மினியேச்சர் குக்கிங்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுதான் நம்ம குட்டி ஜார்லேயே போட்டோம். ஆனால் இந்த அரை ஆப்பிள் ஆட்டி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து ஆட்டி முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா ஏன் தோலோடே போட்டிருக்கோம் அப்படின்னா தோலோட போட்டால் தான் நமக்கு ஃபுல்லான சத்துமே அப்படியே கிடைக்கும். சரி, இப்போ நம்ம ஆட்டி முடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் எடுத்து ஒரு பவுலில் போட்டுன்ட்டு சட்னிக்கான மற்ற வேலையில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய தோலாக இருக்குது இல்லையா, இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். மீ மற்றபடி குட்டி குட்டியாக இருக்க தோல்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். மிளகாலாம் அப்படியே இருக்கட்டும், இதுதான் நம்ம தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும், காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு, சாரி கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். நம்ம புளி போட்டிருக்கனால கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், அதே மாதிரி கா மிளகா போட்டிருக்கனால கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். ஸோ எல்லா ஸ்பைசஸ் கலந்த மாதிரி வந்து ஒரு டிஷ்னே சொல்லலாம், நல்லாயிருக்கும் ஆப்பிள் சட்னி. ஓகே,
அவ்வளோதான். இப்போ நான் கல்லை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த சட்னிக்கு தாளிப்பு பண்ணிவிட்டு தோசை வந்து சுட்டலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சட்னிக்கான தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். அடுப்பு நல்லா பற்றினதுக்கப்புறமா ஒரு வடச்சட்டி மாதிரி இருக்குது, ஸோ அதை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். வடச்சட்டி வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டால் வதம் முடிச்சுது. இப்போ எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. இது காஞ்சோடனே நம்ம இதில் கொஞ்சம் கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுட்டு இதில் நம்ம நல்லா பொரிஞ்சு விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணி இது வந்து அப்படியே எடுத்து நம்ம தாளிப்பில் வந்து போட்ட வேண்டியதான். அவ்வளோ நம்ம சட்னியில் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போது ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சட்னி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நிலக்கடலை சட்னி என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரில் இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ நான் வந்து அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டேன். இப்போ தோசைக்கல் சூட ஆட்டுக்குள்ளே நம்ம மாவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆப்பிள் போட்டிருக்கனால சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதை நம்ம வந்து அப்படியே எடுத்து இதில் ஊற்றி பார்க்கலாம். ஸோ தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வச்சு தோசைக்கல்லும் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயுமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த கல்லோட இதாகிடுச்சு. அதனால் வந்து இப்போ தோசை மாவு போட்டுட்டு இது நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு சுற்றி வந்து எண்ணெய் விட்டுறேன். அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து எடுக்க முடியும். அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்மளோட தோசை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. கலருமே நல்லா இருந்தது. நம்மளோட டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ சூப்பராக வந்துருந்தது. ஸோ இந்த தோசை வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன். இப்போது மாற்றிட்டு இப்போ எங்கள் அப்பா தான் தோசை விட்டுட்டுருக்காரு. இந்த டைமில் நாங்கள் வந்து சரி சட்னியை வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி வச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து அப்பா தான் தோசை விட்டுட்டுருந்தாரு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சட்னி வச்சிட்ருக்கேன். ஆப்பிள் தோசை ஆப்பிள் சட்னி செம்மையாக காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இன்னொரு தோசை அப்பா ரெடி பண்ணிட்டாரு. இப்போ அதை காட்டும் பாருங்களேன். இந்த தோசை தான் அது. இதையுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு தோசையை வச்சு நாங்கள் செம்மையை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம போய் டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு வழியாக நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஆப்பிள் தோசை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒரு வழியாக வந்து பாப்பா சாப்பிடணும்னு ஒத்துக்கிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்துக்கே சரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி செஞ்சு வச்சிருக்காரு. பாப்பா டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, செம்ம டேஸ்டா. செம்ம டேஸ்ட். அதுவும் இல்லாமல் அந்த சட்னிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தடி அக்கா தான் இன்னொரு. ஓகே, இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறேன். கூட்டி விட்டுலாம். சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. அதுக்கு சட்னியும் நல்லாயிருக்கு, தோசையும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக நம்மளோட கிராஃப்ட் நியூ சேனல் பார்க்கல அப்படின்னா சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.